තමුන්නාන්සේල අපි මේ ජීවත්වන සෑම කෙනෙකුටම තිබෙන පොදු ප්‍රශ්න මොනවාද? இந்த நாட்டில் வாழ்கின்ற மக்களின் முக்கிய பிரச்சனை என்ன? அப்பிரச்சனைகளுக்கு எவ்வாறு தீர்வை பெற்றுக் கொடுப்பது என்பது பற்றி முதலில் ஆராய வேண்டும். மேலும் மக்களின் வாழ்க்கையை சிறந்த முறையில் எவ்வாறு முன்னோக்கி கொண்டு செல்வது என்பது தொடர்பாகவே கவனம் செலுத்த நான் விரும்புகின்றேன். அதாவது இரண்டு பிரச்சனைகள் இருக்கின்றன. ஒன்று உருவாகின்ற பிரச்சனை, மற்றது தோற்றுவிக்கும் பிரச்சனை. அதாவது வெள்ளம், சுனாமி, மண்சரிவு ஆகியவை திடீரென உருவாகின்ற பிரச்சனைகளாகும். அதே போன்று தோற்றுவிக்கின்ற பிரச்சனை என்றால் மனிதன் புதிதாக ஏதாவது விடயம் தொடர்பாக பிரச்சனையை தோற்றுவித்து அழிவடைய செய்வதாகும். இதற்கு உதாரணமாக கூற வேண்டுமாயின் நாட்டில் 25 வருடத்துக்கு மேலாக இடம்பெற்ற யுத்தத்தை குறிப்பிடலாம். இதன் போது நாட்டை சீரழித்தது பிரபாகரன்தான். அப்போது எத்தகையதோ பிரச்சனைகளுக்கு மக்கள் அனைவரும் முகம் கொடுத்திருந்தோம் என்பதை நான் அறிவேன். இதுதான் தோற்றுவிக்கின்ற பிரச்சனையாகும். எனவே தோற்றுவிக்கின்ற பிரச்சனையிலிருந்து விடுபட்டு எவ்வாறு முன்னோக்கி நகர வேண்டும் என்பது தொடர்பாக மக்கள் சிந்தித்து செயலாற்ற வேண்டும். இதேவேளை கசிப்பு, ஹெரோயின் உள்ளிட்ட போதைப்பொருள் பாவனையினால் சட்டவிரோதமான செயற்பாடுகளை மேற்கொண்டு விரைவில் சிலர் உயிரிழக்கின்றனர். ஏனைய நாடுகளில் இவைகளுக்கு சட்ட ரீதியான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இலங்கையிலும் இருக்கின்றது. சில போதைப்பொருள் பாவனைக்கு அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டிருக்கின்றது. மேலும் இவைகளை ஏன் அருந்துகின்றார்கள் என்று தெரியவில்லை. சாதாரண மக்களே அதிகம் போதைப் பொருளுக்கு அடிமையாகின்றனர். நாட்டில் ஒரு நாளைக்கு இடம்பெறும் அனர்த்தங்களில் 9 பேருக்கு மேற்பட்டோர் மரணிக்கின்றனர். அதில் போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களே அதிகம் மரணிக்கின்றனர். மேலும் பல்வேறு நோய்களுக்கு உட்பட்டு தமது வாழ்க்கையை துக்கத்திலேயே கழிக்க வேண்டிய நிலைமைக்கு இத்தகையவர்கள் தள்ளப்படுகின்றனர்.